ஹாய், ஹலோ, வெல்கம் டு சர்ஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 31st டிசம்பர் 31st ஜான் 1st அன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிப்பு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா 31st ஒகேனக்கல் போயிட்டு அப்படி 1st அன்னைக்கு ஏற்காடு போகலான்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல். மார்னிங் போயிட்டு ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் சாப்பிட்டது பூரி, பொங்கல், வடை இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் டைமிங் மார்னிங் வந்து 6:30-7 o'clock கிட்ட கிளம்பிட்டோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வீட்டில் சாப்பிடலை. ஸோ ஹோட்டலில் எங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் எங்களுடைய காரு, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒகேனக்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 20 kilometers கிட்ட கீழே இறங்குற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பிளேசஸ்லாம் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு போன உடனே ஃபிஷ் வாங்கி கொடுத்தா, அங்கே வந்து ஃபிஷ் வந்து சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டா அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 1 hour சமைக்க சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு கொஞ்சம் ஃபால்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. பக்கத்துலேயுமே செய்கிறாங்க, நிறைய ஃபிஷ் எல்லாமே செய்கிறாங்க. நாங்கள் அங்கே வாங்கி தரல, நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட்கிட்டே நாங்கள் அங்கே வாங்கி கொடுத்து சமைக்க சொல்லிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் தண்ணீரை நல்லா ப்ளே பண்ணிட்டு விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து, பசங்களை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுருந்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க தண்ணியில். அவங்கள பார்த்தாவே தெரியும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பிளேஸ்லாம் செம்மையாக இருந்தது. தண்ணியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அந்த இடத்துல வர தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஸ்டோர் ஆகலாம் அந்த இடத்துல வாய்ப்பு கிடையாது. தண்ணீர் போயிட்டே இருக்கும். அங்கே தண்ணி நின்று அழுக்காக அப்படி இருக்கிற தண்ணி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பசங்களை விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணி உட்கார வச்சு விளையாட வச்சுருந்தோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாருமே குளிச்சுட்டு அங்கேயே ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணி பக்கத்தில் சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அங்கேயே வாங்கி அந்த தண்ணியிலே உட்காந்து சாப்பிட்றாங்க. நல்லா இருந்தது. என்ன பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி பசங்க விளையாடிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிஷ்ஷு ஃப்ரையி, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரையி, ரசம், சாப்பாடு இது சொல்லியிருந்தோம் நாங்கள். இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 கிட்ட ஆகிடுச்சு. ஃபிஷ் தனியாக, அது இல்லாமல் சமைச்சு கொடுக்கறதுக்கு மட்டுமே 2000 வாங்கினாங்க. நல்லா இருந்தது, ஃபுட்டு செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பரிசல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பரிசலுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ஆச்சு. 2000 பரிசல் இருக்குது, அது கவர்மெண்ட்டோடைய பரிசல் தான். இருந்தாலுமே அவங்க பரிசல் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 500 கேட்குறாரு, அவர் எடுத்துகிட்டு வருவார். ரொம்ப கஷ்டமான வேலை தான் உண்மையாகவே. நம்ம அது கொடுக்கறதுக்கான ஒர்த்து. பிளேஸ்லாம் சூப்பராக இருந்தது. நம்ம அந்த பரிசலில் இறங்கும்போது தான் ரொம்பவே பயமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இறங்கணும். குழந்தையெல்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். எங்களுக்கு வந்த அண்ணா வந்து ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே காமிச்சார். எந்தெந்த இடம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். அங்கே 5 அருவின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அந்த இடம் பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 5 அருவி. ஸோ அந்த இடத்துல நினைச்சு தலையெல்லாம் எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபுல்லாகவே எல்லாருமே தலையெல்லாம் நினச்சிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தார். எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு போனார். நல்லா இருந்தது பிளேஸ் பார்த்திங்கன்னா, சூப்பராக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ரௌட் ரொம்ப ஹெவியாக இருந்தது. நாளைக்கு வந்து நியூ இயர்னா அன்றைக்கி முன்னாடி நாள் நாங்கள் 31st டிசம்பர் 31st அன்றைக்கி போயிருந்தோம். பிளேஸ் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நினச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜான் 1st. அன்றைக்கி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போன கோவில் பார்த்திங்க பெருமாள் கோவில். போகிற வழியில் ஒரு கோவில் பெருமாள் இருந்தார். அவரை போய் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் ஃபஸ்ட்டு அன்றைக்கி மார்னிங் பார்த்துட்டு அன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே ஜான் 1st அன்றைக்கி ஏற்காடு கிளம்பியாச்சு.
ஏற்காடு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒகேனக்கல் நைட்டு வந்து அங்கேவே ஸ்டே பண்ணிட்டோம். 31st நைட்டு அங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு, ரூமே நல்லா நீட்டாக இருந்தது. ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 4-5 o'clock கிட்ட எழுந்து ரெடியாகி 6-7 o'clock கிட்ட கிளம்பியாச்சு. கிளம்பி ஏற்காடு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஏற்காடு மேலே ஏறுறது. ஏற்காடுமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். பிளேஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஆனால் ஃபுல்லாகவே கார் உள்ளே உக்காந்துருந்தோம், இருந்தாலுமே காது ஃபுல்லாக அடைஞ்சிடுச்சு, அவ்வளோ பனி. நார்மலாகவே அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு புளிப்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும் போல். நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கலாம்னு சொல்லிவிட்டு வாங்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே லைட்டாக புளிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அங்கே விற்கிற எல்லா ஃப்ரூட்டுமே நான் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, சூப்பராக இருந்தது. ஃப்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே முல்சீத்தா அப்படின்ற மாதிரி ஒரு சீத்தாப்பழம் வாங்கி சாப்பிட்டோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்சருக்கு எதாத்துக்கும் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அந்த பழம் நல்லா இருந்தது, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோம் அந்த பழமும். ஒரு நல்ல ட்ரிப்பாக இருந்தது கண்டிப்பாக இதை சொல்லணும். இந்த வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. அங்கே ஏற்காடில் மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கரடியூர்னு சொன்னாங்க இது பேர். ஆமாம், இதுலேருந்து பார்த்தோன்னா ஃபுல் வியூ தெரியும். நம்ம ஏற்காடு மேலே ஏறணும் பார்த்திங்களா, அந்த வியூ ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 11 கிலோமீட்டர் கிட்டே வந்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ. அங்கே ஃபுல்லாக பனியாக இருந்ததால் நம்மளால் கேப்சர் பண்ண முடியல வீடியோவில், முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல் பனி, எட்ஜில் அந்த எட்ஜில் நிற்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் சேஃபாக தான் ஃபோனை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்குன்னு ஃபீஸ் தனியாக வாங்குகிறாங்க. உள்ளே வரும்போதே என்ட்ரன்ஸ்க்குன்னு ஒருத்தருக்கு 20 ரூபீஸ் வாங்குகிறாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் கொடுத்து வந்ததுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இல்லை அந்த பிளேஸ் பார்க்கும்போது, மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. அப்படியே கீழே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர வழியில் சின்ன சேலத்தில் முருகரை பார்த்தோம். அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி அவரை பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். உனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி அவரை பார்த்துட்டு அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம க்ரௌட் அந்த இடத்துல ஃபுல்லாகவே. நம்மளால் ஒரு வீடியோ கூட நல்லா இதுவாக எடுக்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு நல்லா வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் அவரை. நியூ இயர் அன்றைக்கும் அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நல்லா தரிசனம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. Thanks for watching.